வந்து வெள்ளையங்கிரி மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஏழு மலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ஏழு மலையில் நம்ம நடந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன். பார்ப்போம் இப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறது. குட் மார்னிங், மணி 3:00. இன்னைக்கு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை, அதனால் 3:30 மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறோம். நான் வெள்ளையங்கிரியோட அடிவாரம், இந்த அடிவாரத்துலேருந்து தான் மேலே ஏற போகிறோம். இதுதான் அதோட கோயில் என்ட்ரன்ஸு. செப்பல் இந்த மேலே வந்து போட்டுங்க. செப்பல் இந்த மேலே வந்து போட்டுங்க. ஃபஸ்ட்டு மேலே ரீச் ஆகிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டில் ஏறி இப்போ 6 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் கோயிலை வச்சு தான் ஃபஸ்ட்டு மேலே ரீச் ஆகிட்டோன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் வாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மேலே ரீச் ஆகிட்டோம், பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயில வந்து சேர்ந்துட்டோம். இதான் ஃபஸ்ட்டு மலையோட ஃபைனல் டெஸ்டினேஷன். இப்போ 2வது மலையை ஏறுறோம். அப்போ 2வது மலையில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதான் செகண்ட் மலை. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது படியில் இருந்தது, இது வேறு மாதிரி இருக்குது. மழை சீசனில் வரவே முடியாதான். இது 2வது மலை. 3வது மலையில் அட்டைப்பூச்சி இதெல்லாம் இருக்குன்றாங்க. இந்த அண்ணன் தான் 6 வருஷமாக வந்துட்டுருக்காராம். ஒரு மாதம் தொடர்ந்து வந்துட்டுருக்காராம். கிட்டத்தட்ட 50 வாட்டிக்கு மேலே வந்திருப்பீங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது இப்போ இங்கே மாதம் வரீங்களே, எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது? வீட்டில் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் இருந்தாலும் இங்கே மலைக்கு போயிட்டு வந்தோம், அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். மனசை வந்து நம்ம 1 மாதம் இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் தருங்கள்லாம் வந்தது. அப்படியா? அப்பவும் அதே மீறி, அதாவது நாங்கள் வரமாட்டோன்னே கீழே நினச்சிக்கிறோம், அதே மீறி நாங்கள் மேலே ஏறிட்டோம். உங்களை அப்படியே சிவன் வந்து கொண்டு வந்துடுறாரு. இப்படியே இருக்கும் பாதையா. நம்ம சில இடத்துல பாதை இருக்குது, சில இடத்துல மரம் உடஞ்சி கிடக்கு. நம்ம தான் போகணும். இந்த 2வது மலையெல்லாம் குரங்கு இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. 2வது மலை அந்த அளவுக்கு டஃப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் மலையோட ஃபர்ஸ்ட் மலை ரொம்ப டஃப்பாக இருந்தது. 2வது மலை எக்ஸ்ட்ரானரியாக இருக்கு. இந்த மாதிரி பாதையில் தான் போகணும். 2வது மலையா? இது பேர் வழுக்குப்பாறை அப்படின்றாங்க. ஏன்னா இது வழுக்குப்பாறை, ஏன் வழுக்குப்பாறைன்னு வந்ததுன்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டான படிக்கட்டு இருக்கும். இதுக்கப்புறம் ஒரே பாறையில செதுக்கி இருப்பாங்க இல்லையா, ஓ அதனால இதுக்கு வழுக்குப்பாறைன்னு பேர். அப்படியா? சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. இதுதான் வழுக்குப்பாறை. பார்த்து போகணும், வழுக்கிடுமா. அதனால இது ஒரே கல்லில் செஞ்ச மலையா, அதனால ரொம்ப பார்த்து போகணும். இந்த வியூலாம் சூப்பராக இருக்கு. வெள்ளையங்கிரி அடிவாரம் கண்டிப்பாக இது மாதிரி அட்வென்ச்சரை அட்டன் பண்ணி ஆகும்.
அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது.